வணக்கம் நேயர்களே, நான் பூஷன்ஜி பழனியப்பன் பேசுகிறேன். கடந்த 25 ஆண்டு காலமாக தொலைக்காட்சியில் வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த கிரகமாலிகா யூடியூப் சேனல் வந்து நம்மளது. இதில் வந்து நிறையா நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வரப்போகுது. பழைய நிகழ்ச்சிகளும் எடுத்து நிறையா போட போகிறோம். தொடர்ந்து நம்ம கிரகமாலிகா யூடியூப் சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நிறையா விஷயங்கள் தெரியும். நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு தெரிவிங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பல கோடி ஆண்டு முன்னே வந்த ஜோதிடம்தான், நம் ஜீவனோடு வாழும் இந்த ஜோதிடம்தான், அந்த ஆண்டவன் ஆட்டி வைக்கும் ஜோதிடம்தான். மனித வாழ்க்கையை இங்கு நவக்கிரகங்கள் எழுதிய சட்டம், உங்க விரியதை அறிய ஜாதகத்திலே கட்டம், வந்த வினைகளை பார்த்து மனதுக்குள்ளே வாட்டம், வணக்கம் நேர்களே. பெயர் மாற்றம் மற்றும் வாஸ்து சாஸ்திரம் குறித்து நம்மில் எழும் பல்வேறு சந்தேகங்களுக்கு விடையளிக்க வருகை தந்திருக்கிறார் டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள். இன்றைய முதல் கடிதம் ராஜேந்திரன் திருவாரூர்லேருந்து எழுதியிருக்காங்க. பூஷன்ஜி ஐயா அவர்களே, யந்திர வழிபாட்டிற்கு யந்திரம் எழுத சரியான முறைகள் இருக்கிறதா அப்படின்னு கேட்டது. கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா யந்திரம் எழுதுறதுங்கிறது ஒரு விளையாட்டான சமாச்சாரம் இல்லை. ஆனால் நம்மெல்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, எந்திரங்கள் வந்து எதாவது தேவைப்படுதுன்னா கையில் தான் எழுதுவோம். முறைப்படி தங்க ஊசி வச்சு இல்லை வெள்ளி ஊசி வச்சு முறையான நேரத்தில் எழுதுவோம். ரெடிமேட் எந்திரங்களை நம்ம அதிகமாக பயன்படுத்துறது கிடையாது, பயன்படுத்துறது இல்லை. ஸோ எந்திரம் எழுதுறது எப்படி அப்படின்னா, இப்போ வந்து நான் ஒருத்தருக்காக எந்திரம் எழுத போகிறேன் அப்படின்னா, இதுக்கு வந்து அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, பஞ்சபட்சி சாஸ்திரம் தெரியணும் ஓரளவுக்கு. ஓரளவுக்கு கண்டிப்பாக பஞ்சபட்சி சாஸ்திரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு பல காரியங்களை செய்யக்கூடியவங்க இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சில நண்பர்கள்லாம் தொடர்ந்து பஞ்சபட்ச சாஸ்திரத்தை மட்டுமே பயன்படுத்தி வாழ்க்கையை வந்து வெற்றி பாதையில் கொண்டு போயிட்டுருக்கவங்க இருக்காங்க. அப்புறம் வந்து சரக்கலை. சரக்கலைங்கிறது வந்து வாசியோகம். வாசியோகங்கிறது வந்து நம்மளுடைய மூச்சு காற்று வந்து வலது பக்கம் இடது பக்கம் ஓடும் பொழுது அது ஒவ்வொரு இடத்த தொட்டு ஓடும். அதை வந்து தொட்டு ஓடக்கூடிய இடங்கள் வந்து அப்பு, பிருத்திவி, வாயு, தேயு, ஆகாயம்னு 5 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த 5 வகை தான் சூக்கும சாஸ்திரம். அதாவது வந்து நம்மளுடைய பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் வந்து அரசு காலம், மூன்காலம், துயில் காலம், சாபு காலம்னு சொல்லக்கூடியது. இப்போ ஒருத்தருக்கு யந்திரம் எழுதும்போது யார் யந்திரம் எழுதுகிறாரோ, இப்போ நான் தான் எழுதுகிறேன் அப்படின்னா, எனக்கு அரசு காலத்தில் நான் எழுதக்கூடியவருக்கு நல்ல ஊன்காலமாக இருக்க வேண்டும். அவருடைய காரியத்தை பொறுத்து, அவர் ஒரு காரியத்திற்கு ஜெயத்திற்காக செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து அது ஊன்காலமாகவோ இல்லை எனக்கு ஊன்காலம் அவருக்கு அரசு காலமோ இருக்கும்பொழுது நான் அந்த எந்திரத்தை எழுதலாம். எழுதி அவருக்காக கொடுக்கலாம். எழுதணும். எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளி தகட்டை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த தகட்டுக்கு வந்து சாப நிவர்த்தி சில மந்திரங்கள் இருக்குது, அதை செய்யணும். அப்புறம் தகட்டுக்கு வந்து சுத்தி பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட அந்த 12 நிமிஷமோ 18 நிமிஷமோ 6 நிமிஷமோ 24 நிமிஷமோ அந்த, ஏன்னா சில நேரத்தில் அரசு காலம் வந்து ரொம்ப குறுகிய நேரம் தான் இருக்கும், அதுக்குள்ளே அதை எழுத தொடங்கணும். எழுதி தொடங்கினதுக்கப்புறம் அந்த அரசு காலத்திலே ஜபத்தை ஆரம்பிக்கிறதுனால இல்லை நான் ஊன்காலத்தில் ஜபத்தை ஆரம்பிக்கணும். அது மாதிரி செய்யும் பொழுது என்னென்னா, வாசியில் வந்து பிருத்திவியோ இல்லை அப்போவையோ மாற்றிப்போம் கலை. அதை மாற்றுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. கட்ட விரல் மூலமாகவோ கால் கட்டை விரலையோ ஒரு சில குறிப்பிட்ட அழுத்தத்தின் மூலமாக மாற்றுவோம். மாற்றிட்டு அதை எழுதணும்னா, அந்த எந்திரத்தை எழுதுனா கண்டிப்பாக அதுக்கு 99% பலிதம் இருக்கும். ஏன் சார் 1% விட்டீங்க அப்படின்னா, அது இறையொருள். நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை. இறைசக்தி என்ன நினைக்குதுங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா பிரபஞ்ச சக்தியில் வந்து இறைசக்தி வந்து கலக்கும் பொழுது, ஏன்னா பிரபஞ்ச சக்தி இறைசக்தி தான், அது கலக்கும்போது அது சில விஷயங்கள் அது நினைக்கும், அது நமக்கு தெரியாதது. நம்ம வந்து இந்த மாதிரி தான் எந்திரங்கள் எழுதணும். அப்படி எந்திரங்கள் எழுதி அந்த எந்திரங்களுக்கு உயிரூட்டப்படணும், பிராண பிரதிஷ்டை பண்ணணும். இப்போ வந்து நம்ம வீட்டில் ஹோமம் பண்ணுறாங்கன்னா கலச ஸ்தாபிதம் பண்ணி அதுக்கு வந்து வேணுங்கிற அங்கநியாசங்கள் கரணியாசங்கள்லாம் ஜபத்துக்கு ஜபம் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கலசத்தை வந்து பிராண பிரதிஷ்டை பண்ணுவாங்க, ஆவாகனம் பண்ணுவாங்க. அந்த ஆவாகனம் பண்ணுற மாதிரி யந்திரத்தை வந்து பிராண பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அதுக்கு உயிர் கொடுக்கணும். உயிர் கொடுத்து அப்புறம் ஜபம் பண்ண ஆரம்பிக்கணும். மூலமந்திர ஜபங்கள் வந்து பிரயோக முறையில் செய்யலாம். அதாவது என்ன கோரிக்கையோ சேர்த்து செய்யலாம். அதுபோல் செஞ்சுட்டு அந்த எந்திரங்களை பயன்படுத்தினா தான் பயன்படுத்த முடியும். இதில் வந்து என்னென்னா, நல்ல வாசயோகம் தெரிஞ்சவங்க வந்து பஞ்சபட்சியை பயன்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க வந்து கரெக்டாக பிருத்திவிக்கு மாற்றினாங்கனாவே அவங்களுக்கு அந்த நேரம் வந்து அரசு காலமாக கருதப்படும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரகசியம். அது ஒரு இந்த சாஸ்திரத்திலே மிக முக்கியமான ரகசியம். ஆனால் தான் சொல்லுவாங்க, சரம் அறிந்தவுடன் சரசமாடாதேம்பாங்க. ஏன்னா சரம் அறிந்தவற்றை போய் நீ கிண்டல் பண்ணிக்கிட்டோ ஏதாவது கேள்வியோ பண்ணிக்கிட்டோ இருந்தீங்கன்னா
அவர் உன்னை பற்றி ஏதாவது ஒரு இது வந்து புள்ளி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இதுவாக சொல்லுவாங்க மறைமுகமாக. சரம் அறிந்தவுடன் சரசமாடாதே, பட்சி அறிந்தவுடன் பகை கொள்ளாதேம்பாங்க. பட்சி தெரிஞ்சவன்ட்ட போயிட்டு பகை வச்சுக்கிட்டீங்கன்னா அவனுக்கு தெரியும், ஓ நீ உன் பேரை வச்சே கண்டுபிடிச்சிப்பார், ஓ உனக்கு வந்து இந்த பேரா, சரி நேரத்தில் உனக்கு தொழில் காலமா எனக்கு அரசு காலமா உனக்கு உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இதில் வந்து உன்னுடைய இயக்கங்களை அவர் கட்டுப்படுத்தலாம். வேறு ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் இயக்கங்களை கட்டுப்படுத்தினா முடிஞ்சு போச்சே, நீங்கள் அப்புறமா எதுலேயும் ஜெயிக்க முடியாது. ஒரு அருமையான சாஸ்திரம், ஆனால் இன்றைக்கி பயன்படுத்தக்கூடியவங்க மிக 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 குறைவு. ஸோ எந்திரங்களை வந்து பொதுவாக நல்ல ஒரு அரசு காலத்திலே முறையாக எழுதப்பட்ட எந்திரங்கள் முறையான வழிபாட்டில் வச்சு வழிபடும் பொழுது கண்டிப்பாக அதுக்கு பலன்கள் மிக மிக அதிகம். அதில் தான் வந்து தனாஷ்ண குபேர யந்திரம், அப்புறம் வந்து ஜாதக யந்திரம், இதெல்லாம் அந்த மாதிரி எழுதப்படுறது தான். முறையாக எழுதுறது எதுவும் பிரிண்டடோ நிறையா செஞ்சு வச்சுக்கிட்டு அச்சில் அடித்து அடித்து அதை எடுத்துக்கொண்டு பயன்படுத்துறதுலாம் அந்த முறையாக கைப்பட அவங்க சுப்பிரமணினா சுப்பிரமணி தனியாக, கோவிந்தசாமினா கோவிந்தசாமி தனியாக முறையாக எந்திரங்கள் எழுதப்பட்டு அவை வந்து பிரயோக முறையில் ஜபம் செய்யப்பட்டு அதை பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக அதற்கு நல்ல பலன்கள் உண்டு. நம்மளுடைய நேயர்களுக்கு என்ன குறிப்பு சொல்ல போகிறீங்க? அதாவது அதி முக்கியமான காரியங்கள் செய்வதற்கு முன்பு செய்யக்கூடிய ஒரு தொடக்கத்துக்கு துவக்கத்தின் முதல் பரிகாரம் அது என்னென்னா, ஏதோ முக்கியமான ஒரு செயலை நீங்கள் செய்ய போகிறீங்க, இல்லை ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க, இல்லை ஒரு வீட்டை கட்ட போகிறீங்க, ஏதோ ஒன்று செய்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய ஒரு நல்ல பரிகாரம், செவ்வாய்க்கிழமை காலையில் 7-8 மணிக்குள்ளே ஸ்ரீ மகா கணபதிக்கு அபிஷேகம் பண்ணணும். எத்தனை பொருளை வேணால் வச்சு அபிஷேகம் பண்ணலாம். அபிஷேகம் பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து ஒரு 6 தேங்காய்களை செதர்காயை விநாயகருக்கு உடைக்கணும். அது மாதிரி 6 தேங்காய்களை செதர்காயை விநாயகருக்கு உடைச்சிட்டு நீங்கள் அந்த காரியத்தை தொடங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காரிய ஜெயம் உண்டாகும். நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? நம்ம வந்து பல வருஷமாக பண்ண நிகழ்ச்சிகளும் இதில் வரப்போகுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புது நிகழ்ச்சிகளும் நிறையா வரப்போகுது. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க. தொடர்ந்து உங்கள் ஆதரவு தெரிவிங்க. நன்றி, வணக்கம். சொல்லி மட்டுமே கிட்டும்.